தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வரும் இந்த வேளையில் நம் தொலைக்காட்சியில் இன்று அரவிந்தரின் வாழ்க்கை பயணத்தை பற்றியும் அவரது ஆன்மீக தேடலை பற்றியும் பார்க்கப் போகிறோம். இன்றைய கொல்கத்தாவில் 1872 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்தார். அரவிந்தம் என்றால் அன்றலர்ந்த தாமரை என்று பொருள். பெயருக்கு ஏற்றபடியே எப்பொழுதும் இன்முகத்துடனே இருப்பாராம் மகான் ஸ்ரீ அரவிந்தர். சுதந்திர போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், கல்லூரி முதல்வர், ஆன்மீக ஞானி என பன்முக முகங்களை கொண்டவர் மகான் ஸ்ரீ அரவிந்தர். சுதந்திர போராட்ட வீரராக பல வீரதீர செயல்களை செய்து தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய மகான் ஸ்ரீ அரவிந்தர் அவரது பிந்தைய நாட்களில் மக்களிடையே ஆன்மீக எழுச்சியை தோற்றுவித்தார். இவை அனைத்தும் நாம் அறிந்த செய்திகளே. அவரை பற்றி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் புதுவை ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமத்தை சேர்ந்த டாக்டர் ஜெகநாத். வணக்கம் டாக்டர் ஜெகநாத். வணக்கம். வணக்கம். இங்க அழைப்பை ஏத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அரவிந்தரை பத்தி உங்க மூலமா நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஒரு மருத்துவர், நீங்க எப்படி பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க, எப்படி அரவிந்தோ ஆசிரமத்துல இணைந்தீங்க? நான் ஒரு மருத்துவ கல்லூரியில் படித்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். அப்போது ஒரு ஆன்மீக அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து ஸ்ரீ அரவிந்தருடைய தொடர்பு அல்லது கான்டாக்ட் அவருடைய புத்தகங்களின் வாயிலாக கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இங்கே ஸ்ரீ அரவிந்தருடைய யோகத்தை பின்பற்றுவதற்காக அப்படின்னு. அதனால் அப்புறம் 1980 அதாவது ஒரு 42 வருஷத்துக்கு முன்னால் நான் இங்கே வந்து ஆசிரமத்தில் சேர்ந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கேயே தான் இருக்கேன், புதுவெளியே தான் இருக்கேன். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களை பற்றி தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ அரவிந்தரை பற்றி அவரோட இளமை காலம், அவரோட கல்லூரி படிப்பு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸ்ரீ அரவிந்தர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அதாவது 5 வயசுலேயே அவரை அவருடைய அப்பா வந்து ஒரு டாக்டர், மருத்துவர், அதாவது இங்கிலாந்தில் படித்து டிகிரி வாங்கிட்டு இங்கே வந்திருந்தார். அவருக்கு தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் பெருசாக வளரணும், அதுவும் மேற்கத்திய கலாச்சாரத்துலேயே வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அவர் ஸ்ரீ அரவிந்தர் 5 வயசு இருக்கும்போதே அவரை டார்ஜிலிங்கில் லொரெட்டோ கான்வென்ட்டில் சேர்த்துட்டார். அப்புறம் அவருடைய அண்ணன்மார்கள் 2 பேரையும் ஸ்ரீ அரவிந்தரையும் அவருக்கு 7 வயசு இருக்கும்போதே கூட்டிகிட்டு இங்கிலாந்து அனுப்பிச்சார். அங்கே போய் படித்து அதுவும் அங்கே ஒரு ட்ரூவேட் அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட இந்திய கலாச்சாரமே தெரியாதபடி அவர் வளரணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு மேற்கத்திய மோகம் இருந்தது, அப்படி சொல்லி வளர்க்க வச்சார். அப்போ அந்த 3 அண்ணன்மார்களோட ஸ்ரீ அரவிந்தர் இங்கிலாந்துலேயே படித்து வளர்ந்தார். 7 வயசுலேருந்தே அங்கே அவர் சென்ட் பால்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் படித்தார். அங்கே லத்தீன், கிரேக்கம் இப்படி எல்லா மொழிகள்லேயும் நல்லா தேர்ச்சி பெற்று ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி அடுத்து கேம்பிரிட்ஜ் காலேஜுக்கு போனார். அங்கேயும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு எல்லா சைட்லேருந்தும் புகழ் அவருடைய படிப்பு திறமையை பற்றி. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது அவருக்கு இந்திய நாட்டினுடைய விடுதலை தாகம். அப்படி இருக்கும்போது அவர் அந்த டைமில் இந்தியன் மஜ்லிஸ் அப்படின்னு ஒரு குழு இருந்தது, அந்த குழுவில் அவர் சேர்ந்து இந்திய சுதந்திரத்துக்காக என்ன செய்யலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் லோட்டஸ் அண்ட் டேகர்ஸ் அதாவது தாமரையும் கத்திகளும் அது மாதிரி ஒரு குழு அவங்களாம் வச்சு கிளப் மாதிரி வச்சு அங்கே நிறையா யங்ஸ்டர் அதாவது இளம் வயதினரெல்லாம் கூடி இந்திய விடுதலைக்காக என்ன செய்யலாம் அப்படின்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டுக்கு திரும்பி போனோம், அங்கே போய் சேவை செய்யணும் அந்த மாதிரி ஆசை வந்தது. அது அப்படி தீவிட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் அதுக்கு முன்னாலே அவருடைய அப்பா வந்து அவர் ஐசிஎஸ்ல சிவில் சர்வீஸில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால
அது முன்னாலே அவரை என்ரோல் பண்ணி அதுக்கு எக்ஸாம் எழுதியிருந்தார். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணிட்டார். ஆனால் அவருடைய அதுக்கப்புறம் வந்த ரைடிங் டெஸ்ட்டில் அதுக்குள்ளே அவருக்கு இங்கே இந்தியாவுக்கு திரும்பி போய் நம்ம விடுதலை போராட்டத்தில் ஈடுபடணும் அந்த மாதிரி ஆசை இருந்ததுனால அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அந்த ரைடிங் டெஸ்ட் வந்த நாளைக்கு அவர் வேற எங்கேயோ இருந்தார், ரிலாக்ஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் அதனால் அது அவர் செலக்ட் ஆகலை. ஆனால் வழக்கமாக வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்க, ரெண்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி இவர் விடுதலை போராட்டத்திலெல்லாம் ஈடுபட்டு இருக்காருன்னு, திரும்ப அவரை கூப்பிடல. அப்புறம் அவர் இந்தியா வந்து சேர்ந்துட்டார். இந்திய விடுதலை போராட்டத்தில் சேரத்துக்காக அங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் மகான் ஸ்ரீ அரவிந்தரின் பங்களிப்பு என்ன டாக்டர்? அவருக்கு அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்தார் இல்லையா, வந்த உடனே அங்கே முதல்ல வந்து அவர் போனது வேலைக்கு சேர்ந்தார். ஏதாவது வேலை செய்யணும் இல்லையா, பரோடாவில் மகாராஜா கயக்வாட் அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தார். அங்கே முதல்ல வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு அப்புறம் அவர் அங்கே பரோடாவிலேயே மகாராஜாவுடைய காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக இருந்தார். இந்த மாதிரி அவர் தன்னுடைய வேலைகளை கவனிக்கும் போதே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது சுதந்திர போராட்ட வேலைகள்லையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அங்கேயே சில பெங்கால்லேருந்து சில பேர் வருவாங்க, அவர் அவங்கள வந்து மகாராஜா கைக்வாடுடைய ஆர்மியில் சேர்த்து விட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த சிஸ்டர் நிவேதிதா அவங்களும் சில பேர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரி சுதந்திர போராட்ட இதிலெல்லாம் ஈடுபட்டார். ஆனால் அதை தவிர முக்கியமாக மகாராஷ்டிராவில் வந்து ஒரு இந்து பிரகாஷ் அப்படின்னு ஒரு பத்திரிகை வெளிவந்துட்டு இருந்தது, அதில் வந்து சில ஆர்டிக்கிள்ஸ் அதாவது கட்டுரைகள்லாம் எழுதும்படி ஸ்ரீ அரவிந்தரை வந்து தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் கேட்டுட்டார், அந்த எடிட்டர் கேட்டுட்டார். அப்போ அவர் எழுதுனது வந்து அந்த காலத்து ஸ்டாண்டர்ட் படி பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான கட்டுரைகள், அதாவது நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு, அதாவது பழைய தீபங்களுக்கு பதிலாக புதிய தீபங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சீரியஸாக தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதினார். அந்த காலத்திலெல்லாம் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் பார்ட்டி வந்து மிதவாதிகளாக இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் முழு சுதந்திரங்கிறது எட்டாக்கனியாக பெரிய கனவாக இருந்தது. இவர் வந்து சுதந்திரம் வந்து நம்முடைய முழு சுதந்திரம் நம்முடைய உரிமை அப்படிங்கிறது முதல்ல சொன்னார், அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் தெளிவாக எழுதினார். அப்போது அந்த அந்த பத்திரிகையோடைய ஓனர் வந்து கொஞ்சம் பயந்துட்டார் ரானடி அப்படின்னு, அவர் எடிட்டர் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப தீவிரமாக எழுதுனா பத்திரிக்கையே மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்டே சொன்னாங்க. அந்த கொஞ்சம் ஆர்டிகிள்ஸ் எழுதினார் சீரியஸ் மாதிரி, அப்புறம் இவர்கிட்டே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் இவ்வளவு தீவிரமாகலாம் எழுதுனீங்கன்னா நம்ம பத்திரிக்கையே மூடிடுவாங்க, நீங்கள் குறைச்சி எழுதுங்க இல்லை வேறு இலக்கியம் அதெல்லாம் எழுதுங்க அப்படி ஒன்று ரெண்டு எழுதினார். அவருக்கு அதுக்கு மேலே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நடுவில் இங்கே அந்த பரோடா காலேஜில் வேலை செஞ்சுக்கிட்டு அவர் அப்பப்போ லீவெல்லாம் எடுத்துகிட்டு பெங்கால் போயிடுவார். வங்காளத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நிறைய இளைஞர்கள்லாம் சேர்த்து அவங்களாம் அதாவது அந்த காலத்தில் தீவிரவாதிகள்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனால் நம்ம சொல்கிறது தேசியவாதிகள், தேசியவாதிகள் அதாவது நம்ம சுதந்திரம் முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது முந்தி இருந்தவங்களாம் அந்த காங்கிரஸில் மெஜாரிட்டி வந்து மிதவாதிகள் அதாவது மாட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இவங்க எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு வெவ்வேறு சென்டர்ஸில் கல்கத்தாவில் ஒரு 5-6 இடங்களில் சென்டர்ஸ் மாதிரி செஞ்சு இவங்களெல்லாம் ரகசியமாக ஒருங்கிணைத்து எப்படி நம்ம சுதந்திரத்துக்காக நாடு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஒரு புரட்சி மாதிரி ரெவல்யூஷன் மாதிரி கொண்டு வரணும் அதுதான் அவருக்கு இஷ்டமாக இருந்தது. அந்த ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் இவர் போகிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தது இந்த மாதிரி சுதேசி இயக்கம், ஆனால் அவங்களாம் அப்பப்போ யாராவது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஏதாவது அட்டாக் பண்ணுறது கொள்றதுக்கு அந்த மாதிரி இருந்தாங்க. இவர் அப்படி இல்லை, நம்ம ரகசியமெல்லாம் எல்லாம் இது பண்ணுறது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம புரட்சி நாடு முழுவதும் புரட்சியாக எண்ணும் அந்த மாதிரி யோசித்து அவங்களுக்கு அந்த வழிகாட்டியாக இருந்தார். அங்கே அப்பப்போ பெங்கால் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பத்திரிக்கையும் ஆரம்பித்தார். இன்னொரு அவருடைய இன்னொருத்தர் ஆரம்பித்தது அந்த பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்தார், ஆசிரியராக இருந்து அந்த பத்திரிகையில் வந்தே மாத்திரம் அப்படின்னு அதில் தெளிவாக ஆங்கிலத்தில் சுதந்திரம் நமது உரிமை இந்தியர் மக்களின் உரிமை அப்படின்னு தெளிவாக சொல்லி கட்டுரைகள்லாம் அழகான இங்கிலீஷில் எழுதுவார்.
அதெல்லாம் பார்த்து ஆங்கில பத்திரிகை ஆசிரியர்கள்லாம் இவ்வளவு தெளிவாக இதுவரைக்கும் யாரும் ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதுனதில்லை அப்படின்னு, அதுவும் காரசாரமாக வரும் அது, அப்படி அவர் எழுதிட்டிருந்தார். அப்போ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த இன்னொரு அலிப்பூர் ஜெயிலில் இவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அந்த அரெஸ்ட் அப்போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது, அவரை வாழ்க்கையவே மாற்ற மாதிரி அது ஒரு முக்கியமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பூர்ணஸ்வராஜ் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே பாலகங்காதர திலகரோட தான் இது பண்ணி கோர்த்து பார்க்க முடியுது. ஆனா பூர்ணஸ்வராஜ அரவிந்தர் தான் எழுத்து வடிவத்துல முதல்ல கொண்டு வந்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அது சரிதான். அந்த இந்து பிரகாஷ்லயே அவரு இதில் பூர்ணஸ்வரத்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே கல்கத்தாவில் வந்து ஒரு காங்கிரஸ் மீட்டிங் நடந்தது, ஆனுவல் மீட்டிங் மாதிரி. அதில் மெஜாரிட்டி வந்து மிதவாதிகள் தான், ஆனால் கல்கத்தாங்கிறது இந்த சுதேசிகளுடைய கோட்டை, அவங்க அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அங்கே வந்து தாதாபாய் நவரோஜி அவரும் மிதவாதி தான், அவர் தலைவராக இருந்தபோதிலும் அது கல்கத்தாவில் நடந்ததுனால இவங்கெல்லாம் ஸ்ரீ அரவிந்தர், மெயின்லி ஸ்ரீ அரவிந்தர் எல்லாம் முயற்சி பண்ணி அவங்கள ரெசல்யூஷன் கொண்டு வர வச்சார், ஃபோர்ஸ் பண்ணார். அதாவது எங்களுடைய இறுதி இலக்கு வந்து நாட்டுக்கு முழு சுதந்திரம்தான், அதுக்காக நாங்கள் வந்து பாய்காட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஒத்துழையாமை, அப்புறம் எல்லா ஆங்கில பொருள்களை புறக்கணித்தல், இந்த மாதிரிகள் நாங்கள் ஈடுபடுவோம், அந்த மாதிரி கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்த வருஷம் சூரத்தில் காங்கிரஸ் நடந்தது, அங்கே திரும்ப ஸ்ரீ அரவிந்தர் போய் திரும்ப ஆர்கனைஸ் பண்ணார். அங்கே பாலகங்காதர் திலக், அப்புறம் லாலாஜி லஜ்பத் ராய், இவங்கள்லாம் அந்த தீவிரமான அந்த சுவதேசிகளுடைய நேஷனலிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, தேசியவாதிகள் அந்த குரூப்பில் இருந்தாங்க. ஆனால் அங்கே மிதவாதிகளும் அங்கே தான் மெஜாரிட்டி, அங்கே குஜராத்தில். அதனால் ஒரே கலவரத்தில் முடிஞ்சது அந்த காங்கிரஸ். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்போது மிதவாதிகள் மட்டும்தான் இங்கே இல்லை, இப்போது முழு சுதந்திரம் கேட்குற நேஷனலிஸ்ட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க, அது வந்தாச்சு. ஆனால் எழுத்து வடிவில் முதல்ல எழுதினது ஸ்ரீ அரவிந்தர் தான். இவ்வளோ ஆக்ரோஷமாக விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக்கொண்ட அரவிந்தர் எப்படி ஆன்மீகத்தை நோக்கி தன் பயணத்தை மாற்றிக்கிட்டார்? அது ஆன்மீகத்துக்கு அவர் வந்தது ஆன்மீகத்துக்காக அப்படி கிடையாது. அவர் வந்து நாட்டின் சுதந்திரம் தான் என்னுடைய முக்கிய இலக்கு, அப்போதைக்கு அவருக்கு வேறு இலக்கே கிடையாது, நாட்டினுடைய சுதந்திரம் தான் இலக்கு. அப்போது நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக ஆன்மீக சக்தியை பயன்படுத்த முடியுமே, ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படி யோசித்தார். ஏன்னா யோக சக்திங்கிறது அவருக்கு தெரிய வந்தது, என்ன வேணாலும் செய்யலாம், யோக சக்தி இருந்ததுன்னா எந்த ஃபீல்ட்லையும் அது நம்ம அதை உபயோகிக்க முடியும். அதனால் அவர் வந்து ஆன்மீகத்துக்கு ஈடுபட்டதுன்னா அது சுதந்திரத்துக்காக தான். ஒரு தடவை அவரே சொல்லியிருக்காரு, அந்த டைமில் வந்து என்னுடைய மனப்பான்மை எப்படின்னா, முதல்ல நாடு, அடுத்தது மனிதகுலம், அடுத்தது வேறு ஒன்றும் கிடையாது, அப்படி தான். அதாவது ஆன்மீகம்லாம் என்னுடைய குறிக்கோள் இல்லை அந்த டைமில். அது ஆன்மீகத்தில் அவர் ஈடுபட்டது இதுக்காகத்தான், அதாவது நாட்டினுடைய விடுதலைக்கு நமக்கு ஆன்ம சக்தி கிடைக்கும் அதுக்காக தான். மகான் ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக தேடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். நான் சொன்னது போல் அவருடைய ஆன்மீக தேடலுங்கிறது அவர் ஆன்மீகம் அவரை தேடி வந்தது அப்படி சொல்லலாம். அவர் ஆன்மீகத்துக்கு போனதே சுதந்திர போராட்டத்துக்கு சக்தி வேணும், ஆன்மீக சக்தி வேணும் அதுக்காக தான். அப்போது அவரை தேடி அவர் அறியாமலே ஒரு சில சின்ன அனுபவங்கள் வந்தது, நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் அது சின்ன அனுபவங்கள், ஆனால் மற்றவங்களுக்கு அது பெரிய அனுபவமாக தெரியலாம். அதாவது அவர் பரோடாவில் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு தடவை சங்கராச்சாரியாவுடைய ஹில், அதாவது குன்று ஒன்று இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸானது. அங்கே வந்து ஆதிசங்கரர் வந்து அங்கே போயிருக்காரு, அந்த டெம்பிளில் இருந்த வழிபட்டுட்டு அங்கே அந்த இடத்துலேயே ஒரு சௌந்தர்ய லஹரி அப்படின்னு ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. அந்த கோயிலுக்கு அப்படியே விசிட் போயிருந்தார். அப்போ அவரே அறியாமலே ஒரு இந்த அத்வைத்தம், அதாவது மோனநிலை, அனந்த மோனநிலை, இன்ஃபினிட் சைலண்ட் இன்ஃபினிட், அந்த நிலை அவருக்கு தன்னை அறியாமலே அது அவரை ஆட்கொண்டது அப்படின்னு சொல்லலாம், அவர் அதை நாடி போகலை. மற்றபடி அதுபோல் ஒரு இன்னும் அனுபவம் வந்திருக்கு. ஆனால் ஒரு ஆக்சுவலாக அந்த முடிவு பண்ணிவிட்டு சரி நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடணும், நாட்டின் சுதந்திரத்துக்காக சக்தி வேணும் அதுக்காக அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் மகாராஷ்டிராவில் லெலே அப்படின்னு ஒரு யோகி இருந்தார். அதுக்கு முன்னாலேயே அவர் பிராணாயாம பயிற்சி இன்னொருத்தர் அவர் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி
அவர்கிட்ட இருந்து ஒரு அவர் ஒரு இன்னொரு சுவாமிகளுடைய சீடர் பிரம்மானந்தா அப்படின்னு அவருடைய சீடர்கிட்ட இருந்து இவருக்கு தெரிஞ்சவர் அவர் அவர்கிட்ட இருந்து பிராணாயாம டெக்னிக் அது மாதிரி எப்படி பிராணாயாமம் பண்ணும் அது கற்றுக்கிட்டார். அவர் கற்றுட்டு ஒரு கொஞ்சம்னா அவர் அது எடுத்த உடனே ரொம்ப சீரியஸாக செஞ்சார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அந்த மாதிரிலாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் செய்வார் பிராணாயாமம். அது செஞ்ச உடனே அவருக்கு என்ன எஃபெக்ட் வந்ததுன்னா அதாவது ஒரு ஒளி தன்னுடைய தலையை சுற்றி ஒரு ஒளி இருக்கிற மாதிரி. அப்புறம் அவர் கவிதையெல்லாம் நிறைய எழுதுவார். அது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன் அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தவர் தன்னால் அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு கவிதையெல்லாம். சில சமயம் ஒரு நாளையில 200 லைன்லாம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இது போல் சில சித்திகள்னு சொல்லலாம் அதை கிடைச்சது. மற்றபடி ஆன்மீகம்னு டைரெக்டாக பார்த்தா அவர் வந்து லெலேன் அந்த மகாராஷ்டிரில் ஒரு யோகி இருந்தார். அவர்கிட்ட வந்து அவரை ஆக்சுவலி கூட்டிகிட்டு வந்தாங்க ஸ்ரீ அரவிந்தரை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட இவர் கூடையே இருந்து பல நாட்கள் தங்கி அவர் கூடையே இருந்து சில ஆன்மீக பயிற்சிகளை கற்றுக்கிட்டார். அவர் அந்த டைமுக்கு குரு மாதிரி வச்சு அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் திரும்பி அதே போல் பாம்பேக்கு ஒரு தடவை போனார். அங்கே போய் அவரையும் மீட் பண்ணி அங்கேயே இருந்து கற்றுக்கிட்டார். அந்த ஆன்மீக பயிற்சிகள்லாம் ஈடுபட்டிருக்கும் போது தான் ஒரு தடவை பாம்பேலேயே அங்கே அந்த காலத்தில் பாம்பே இப்போ மும்பைன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே ஒரு இவருக்கு ஸ்பீச்செல்லாம் கொடுக்க வேண்டி வந்தது. அவர் ஸ்ரீ அரவிந்தர் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவரை ஸ்பீச்செல்லாம் கொடுக்க கூப்பிட்டாங்க. அவர் அங்கே போய் அவர் அப்போ அந்த மோன நிலையில் இருந்தார். அவருக்கு அங்கே போய் என்ன பேசணும் அதெல்லாம் ஒன்றுமே அங்கே தாட்ஸே கிடையாது எண்ணங்களே இல்லாத நிலையில் இருந்தார். அப்போ அவர்கிட்ட லெலேட்டை கேட்டார் இந்த மாதிரி இருக்குது நான் இப்போ எப்படி அவர் சொன்னார் நீ போ நீ ஒன்றும் திங்க் பண்ண வேண்டியதில்லை நீ போய் உன்னை இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு அப்படியே நில்லு அதனால் வரும். அவர் சொன்ன போலேயே அங்கே போய் நின்று அவர் எப்படி பேச்சு வந்தது அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே இல்லை அது வாட்டுக்கு ஃப்ளோவாகி வந்தது. அப்படி இதை கண்டினியூ பண்ணார். அப்புறம் திரும்ப அங்கே பரோடாவிலிருந்து அப்பப்போ போயிட்டு வருவார் இல்லையா பெங்காலுக்கு. அப்போல்லாம் அவர் கிட்டத்தட்ட அந்த மோனநிலை இல்லையா தான் அந்த பந்தே மாத்திரமில் ஆர்டிகிள்ஸ்லாம் எழுதுனது நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து திங்க் பண்ணி எண்ணத்தை கொண்டு எழுதியது வந்து கம்மி தான். எல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே தன்னால் வரும் அவர் எழுதுவார் அப்படி தான் இருந்தது. அலிப்பூர் ஜெயிலுக்கும் அரவிந்தரோட வாழ்க்கைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா அங்கதான் வந்து அவருக்கு ஒரு பெரிய மாற்றமே கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அலிப்பூர் ஜெயிலோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் டாக்டர். சரி, வந்து அவர் அலிப்பூரில் வந்து ஆக்சுவலி அங்கே வந்து சிறையில் தான் இருந்தார். அது நடந்தது ஒரு பாம்ப் பிளாஸ்ட் வந்து நடந்தது அதுக்கு முசாஃபிர் நகரில். அங்கே வந்து சில தேசியவாதிகள் தீவிரவாதிகள் அந்த காலத்தில் சொல்லப்பட்டவங்க அவர் யாரோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பாம்பு வைக்கணும்னு நினச்சி தவறுதெல்லாம் இன்னொரு இதில் கோச்சில் வச்சுட்டாங்க. அது வந்து 2 லேடிஸ் கூட இறந்துட்டாங்க. அது பெரிய கேஸாக மாதிரி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 33 பீப்புள் 33 பேர் அரெஸ்ட் பண்ணி அதில் ஒருவர் ஸ்ரீ அரவிந்தர் அவரை அலிப்பூர் ஜெயிலில் அடைச்சாங்க. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே ஸ்ரீ அரவிந்தருக்கு அதுக்கு முன் இதை சொல்லணும் அவர் லெலேகிட்ட பிரியும்போது ஸ்ரீ அரவிந்தர் சொன்னார் நான் உங்களை விட்டு பிரிகிறேன் அப்போ எப்படி எனக்கு குரு யார் அப்படின்னு. அவர் சொன்ன உனக்கு மனித உருவில் குரு தேவையில்லை உன்னுடைய அகத்தை உன்னுடைய உள்ளே இருக்கிற ஜகத்குரு அவரே உன்னை வழி நடத்துவார் எதுனாலும் உனக்கு அங்கேருந்து வழி நடத்துதல் வரும் அப்படி சொல்லி உனக்கு இனி வெளியில் ஒன்றும் யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் அவர் அங்கே போனதுக்கப்புறம் அவர் மோனநிலையில் இருந்ததுனால அப்பப்போ என்ன செய்யணும் எது எல்லாம் அவருக்கு தன்னாலேயே வரும். அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் அவர் இந்த அலிப்பூர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் அவருக்கு அந்த இன்னர் வாய்ஸ் உள்ளிருந்தே அது இறைவனின் குரல் மாதிரி வந்து நீ இந்த பொலிட்டிக்கல் சேவையெல்லாம் செஞ்சிட்ருக்கில்ல விடுதலைக்காக இதெல்லாம் வேலை ப சேவை முடிஞ்சது இனி உனக்காக இன்னும் மகத்தான ஆன்மீக பணி இருக்குது அது இன்னும் மகத்தான பணி இருக்குது நீ அதுக்காகத்தான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நீ வந்து இதையெல்லாம் துறந்துட்டு வேறு போக வேண்டியிருக்கும். ஆனால் அவருக்கு கன்வின்ஸ் ஆகலை. அவர் வந்து நாட்டு விடுதலைக்காக நம்ம செய்ய வேண்டியது நிறையா இருக்குது அப்படி விட மனமில்லாமல் இருந்தார். அப்போ அவரை வந்து இறைவனே அலிப்பூர் ஜெயிலில் கொண்டு வந்து வச்சு அந்த அனுபவத்தை கொடுத்தது போல் அலிப்பூர் ஜெயிலுக்கு வந்தார். அங்கே அவருக்கு வந்து அதே போல் மோனில் இருந்தார் பகவத்கீதையை வச்சு படிச்சுட்டே இருந்தார். அப்போ கிருஷ்ணருடைய வழி நடத்துதல் அங்கேயே நடந்துட்டு இருந்தது. அப்போது ஒரு நிலையில் ஒரு சில நாட்கள்லேயே அங்கே ஜெயிலில் ஒரு இந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் மாதிரி அதாவது
எல்லாம் இறைவன், இருப்பதெல்லாம் இறைவன். அந்த இறைவனே அவருக்கு சொல்கிறது மாதிரி, அதாவது இங்கே பாரு, இந்த சிறையெல்லாம் நான் தான், சிறை கம்பிகள் எல்லாம் நான் தான், நீ பொலிட்டிக்கல் வேலையை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ நினைக்கிற நீ தான் எல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னா, எல்லாம் உன் மூலமாக செய்கிறது நான் தான். அங்கே பாரு, உன்னை சுற்றி இருக்க இந்த கைதிகள், அப்புறம் காவலர்கள், நீதிபதி, அரசு வழக்கறிஞர், எல்லாம் நான் தான். அது அந்த எல்லாத்தையும் நான் தான் இயக்கிக்கிட்டு இருக்கேன், அங்கேயே உள்ளே இருக்கிறது நானே தான். அதனால் நீ வந்து அமைதியாகிரு, நீ என்னென்ன செய்யணும்னு நான் வழி நடத்துவேன் அப்படி. அந்த மாதிரி அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அவர் காண்றதெல்லாம் இறைவன்கிறத அதே ரியலைசேஷனாக சித்தி மாதிரி உணர்ந்தார். அப்புறம் அதே நிலையில் தான் அவர் இருந்தார். அதனால் அது ரொம்ப முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் திரும்பி கல்கத்தாவுக்கு வந்து அந்த அலிப்பூர் கேஸில் அவர் விடுதலை ஆகிட்டார். அவர் விடுதலை ஆனதுக்கப்புறம் திரும்ப கல்கத்தாவுக்கு வந்து அந்த வந்தே மாத்திரம் அதெல்லாம் பணியெல்லாம் தன்னால் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அவர் அந்த தன்னுடைய அந்த ஆன்மீக நிலையிலேயே தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்பைஸ் மூலமாக, அதாவது நம்ம கர்மயோகின் அவங்க, அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து எப்படியும் ஸ்ரீஅரவிந்தர் மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவரை வந்து கர்மயோகின் ஆஃபீஸில் இப்போ சர்ச் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் வரப்போகிறாங்க, அந்த மாதிரி நியூஸ் வந்தது. அப்போ எல்லோரும் கூடி அங்கே இருந்தவங்களும் கூடி இப்போ இதை எப்படி பார்க்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அரவிந்தருக்கு அதே போல் உள்ளே இருந்த அதே குரல், இறைவனுடைய குரல் அது வந்தது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சந்திரநாகருக்கு போ அப்படி வந்தது. உடனே அவர் ஒன்றும் யோசிக்கல, நினைக்கல, எதுக்காக என்ன அப்படின்லாம். அவர் பாட்டுக்கு டக்குன்னு நான் சந்திரநாகருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே ஆஃபீஸை விட்டு நடந்து ஒரு 10 நிமிஷத்தில் கங்கைக்கரையில் போய் சேர்ந்தார் போட் எடுக்கிறதுக்கு. அவர் கூட இன்னும் 2 பேர் போனாங்க. அப்படியே அங்கே வந்து சந்திரநாகர் சேர்ந்து அப்புறம் அவர் கடைசியில் இப்போ புதுவை வந்து சேர்ந்தார். அதுதான் உலகம் அறிஞ்சது அந்த மாதிரி தான். இப்போ சந்திரநாகூரில் இருந்த மகான் ஸ்ரீ அரவிந்தர் எதுக்காக புதுவை வந்தார், ஏன் வந்தார், அவர் எது இங்கே கூட்டிகிட்டு வந்தது? அப்போது அவர் அந்த இறைவன் குரல் கேட்டதே அதே தான். அதில் வந்து அவருக்கு புரிஞ்சு போச்சு, சந்திரநாகூர்லேயே கொஞ்ச நாள் அதே போல் இருந்தார். அங்கே அவருக்கு இதே தான், நீ வந்து உன்னுடைய வேறு பணி இருக்குது, உன்னுடைய ஆன்மீக பணிக்கு இடையூறு இல்லாத ஒரு இடத்துக்கு நீ அனுப்பப்படுவாய், அது அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது அவர் வந்து திரும்ப கல்கத்தாவுக்கு வந்து அங்கேயே வந்து அதெல்லாம் இறைவனுடைய உந்துதல் தான். வேறு அவர் வந்து ஏன்னா அந்த டைம்லலாம் அவர் இதுக்கெல்லாம் பயப்படுற நிலையிலேயே கிடையாது. அது ஆங்கிலேயர்கள் எப்போவுமே அரசுக்கு தேடித்தான் இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தது தான். ஆனால் இவர் வந்து அந்த இறைவனுடைய அந்த குரல் ஆணை அதுக்கு கட்டுப்பட்டு சொன்னது, உன்னுடைய தவக்குகை வந்து, அதாவது நீ கேவ் ஆஃப் தபஸ்யா வந்து புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்போ அப்படின்னு உடனே அங்கேருந்து புறப்பட்டு பாண்டிச்சேரி வர்றதுக்காக திரும்ப கல்கத்தாவில் போய் ஒரு கப்பலில் ஏறி பாண்டிச்சேரி வந்துட்டார். ஆனால் அங்கே இவர் இங்கே வந்தது ஆன்மீகத்துக்கு இடையூறு இல்லாமல், அங்கேன்னா அங்கே இந்தியாவில் இருக்கும்போது நிறைய அவருக்கு வெவ்வேறு டியூட்டிகள், அதாவது சுதந்திர போராட்டத்தில் செய்ய வேண்டிய பணிகள் தான் ஜாஸ்தி. இப்போ வந்து இனிமேல் ஆன்மீக பணி தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துட்டார். புதுச்சேரிக்கு வந்த அரவிந்தருக்கும் பாரதியாருக்கும் நல்ல நட்புணர்வு இருந்ததா சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். அவர் இங்கே வந்தப்போ ஆக்சுவலி அவர் வர்றதுக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு சீடர் மாதிரி ஒருத்தர் மோனி அப்படின்னு அவர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் வந்து இங்கே ரகசியமாக அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து ஸ்ரீ அரவிந்தர் தங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு. இங்கெல்லாம் அவர் ஏற்கனவே ரொம்ப புகழ் பெற்றிருந்தார், அதாவது அவரை அட்மையர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க, பாரதியாரும் இருந்தார். அப்போது இங்கே ஸ்ரீனிவாசார் ஆச்சாரியார்னு இந்த பாரதியாருடைய பத்திரிகைகள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அதனுடைய ஓனர் மாதிரி அவர். அவர் வந்து ஸ்ரீ பாரதியாரோட இங்கே பாண்டிச்சேரியில் இருந்தார். அப்போ அவருக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாங்க ஸ்ரீனிவாசாச்சாரியாவுக்கு, அதாவது ஸ்ரீ அரவிந்தர் புதுவைக்கு வர்றாரு, நீங்கள் வந்து ஏதாவது இடம் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் அவங்களால நம்பவே முடியல, ஏன்னா அவர் ஸ்ரீ அரவிந்தர் சுதந்திர போராட்டத்தில் கிட்டத்தட்ட யூனோ முழு மூச்சாக ஈடுபட்டுருக்காரு. அவர் எப்படி இங்கே புதுச்சேரியில் வந்து உட்காந்துட்டு என்ன சின்ன இடம் இங்கே வந்து என்ன, அவர் இருக்கவே இருக்காது, இவன் யாராவது பிரிட்டிஷ் ஸ்பையாக இருப்பான், ஒற்றனாக இருப்பான் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் ஒருவேளை அவர் வந்துட்டு அவர் நம்ம அப்படி விட்டுடக்கூடாது அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஹா அப்படி வந்தால் நம்ம அவருக்கு நல்ல வரவேற்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அதையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் அந்த இங்கேருந்து போன சீடர் மோனி வந்து சொல்லிட்டாரு, ஒன்றும் அரேஞ்ச் பண்ணக்கூடாது, எல்லாம் ரகசியமாக வச்சுருங்க அப்படின்னு. சரி, அப்போது இவர் வந்து 1910 இந்த ஏப்ரல் மாதம் வந்து இறங்கினார். ஒரு 4 மணி சுமார் வந்து கப்பலில் இறங்கினார்.
ஆக்சுவலி அந்த கப்பல் இலங்கைக்கு போகிற கப்பல், இவங்க இலங்கைக்கு டிக்கெட்டை வாங்கிட்டாங்க நேராக. அப்போ தான் யாராவது ஸ்பைஸ் எல்லாம் இருந்தாக்கா வந்து செக் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. வேறு பேரில் வந்தாங்க அவர் ரெண்டு பேரும், ஸ்ரீஅரவிந்தரும் அவர் கூட இன்னொரு சீடரும் வந்து. இங்கே இறங்கினப்போ ஸ்ரீனிவாசாச்சாரியர் வந்து ஸ்ரீஅரவிந்தர் சந்தித்து குதிரை வண்டியில் ஏற்றிட்டு, இங்கே சங்கர் செட்டியார் அப்படின்னு ஒரு பெரிய மனிதர் இருந்தார், அவருடைய வீட்டில். அது இப்போ வந்து அது வந்து வைஷியால் வீதின்னு சொல்லப்படுது, அந்த காலத்தில் கோமுட்டி செட்டி வீதி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த வீட்டில் அவர் தங்க வச்சார். கிட்டத்தட்ட ரகசியமாக தான் அது, அவருடைய அவர் கூட இந்த ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்புறம் வெளியவே வரமாட்டார், மாதக்கணக்கில் அங்கே தங்கினார். அப்புறம் வெவ்வேறு வீடுகள், ஒரு ஏழு வீடுகள் மாற்றி மாற்றி போனாங்க. ரொம்ப எளிமையான வாழ்வோடு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி தான் அவர் கிட்டத்தட்ட ஏழு வீடு மாறியிருக்காருன்னு சொல்கிறீங்க புதுச்சேரியில். அப்போ இந்த அரவிந்தோ ஆசிரம் எப்போ உருவானது, எதற்காக உருவாக்கப்பட்டது? ஓகே, இப்போ அரவிந்தோ ஆசிரமும் அதுதான், நம்ம ஆசிரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் அப்படி பண்ணாங்க அப்படி கிடையாது. அது தன்னாலேயே இயற்கையாகவே அது வளர்ந்து தன்னாலேயே உருவெடுத்தது தான். அவரை ஸ்ரீ அரவிந்தரையும் அன்னையும் சுற்றி, இப்போ ஸ்ரீ அரவிந்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த டைமில் ஒரு ஏழு எட்டு சீடர்கள் இந்த வீடுகளை மாற்றி போகும்போது இருந்தாங்க. அவர் கூடயே எப்பவும் இருப்பாங்க. பாரதியாரும் ஸ்ரீனிவாசாச்சாரியாவும் தினந்தோறும் போய் பார்ப்பாங்க அரவிந்தர். மற்றபடி அவர் கூட இருந்தவங்கெல்லாம் அவருக்கு உதவி செய்வாங்க அந்த மாதிரி இருப்பாங்க, அரவிந்தர் வெளியே வரமாட்டார். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் டெய்லி போவாங்க. ஈவினிங் வந்தாச்சுன்னா பாரதியாரும் ஸ்ரீனிவாசாச்சாரியாவும் போய் அங்கே அவர்கிட்ட, இவர் பாரதியார் வந்து வேத ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதம் இதையெல்லாம் கற்றுக்குவார். அவருக்கு ஸ்ரீ அரவிந்தருக்கு வந்து பாரதியார் வந்து கொஞ்சம் தமிழ் சொல்லிக் கொடுப்பாரு, அவர் தமிழில் குரல்களையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஸ்ரீ அரவிந்தர். அப்படி இருந்தது. அதே போல் சீடர்கள் வந்து இவங்க தான், மற்றபடி ஆசிரமம்னு இல்லை, ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனோம் ஒரு டவல் இருக்கும், அங்கே ஆறு பேர் சீடர்கள் அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதே டவலை யூஸ் பண்ணிட்டு கடைசியில் ஸ்ரீ அரவிந்தர் அதே டவலை யூஸ் பண்ணுவார். அப்படி எளிமையாக ஒரு இருந்த இடம் தான் அது, ஆசிரமம்னு ஒரு கிரியேட் ஒன்றும் பண்ணல. அப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சீடர்கள் வர ஆரம்பித்தாங்க. அதாவது அவர் கூட விடுதலை போராட்டத்தில் இருந்து அவர் ஆன்மீகங்களிலேயே இருந்ததுனால அவர்கிட்ட ஆன்மீகமும் கற்று குருவாகவே ஏற்றிட்ட பேரும் இருந்தாங்க அங்கே. அப்படி பெங்காலிலிருந்து அப்புறம் குஜராத்திலிருந்து அப்படியெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்படி வர வர அப்படியே நடந்துகிட்ருந்தா அவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் அவங்களுக்கும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருந்தார். ஆனால் இது ஆசிரமம்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னோன்னா மதுரை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. இப்போ அன்னையோட சேர்ந்த அப்புறமா, அன்னை வந்து அரவிந்தோ ஆசிரமத்திலையும் மகான் ஸ்ரீ அரவிந்தரோட இணைந்த அப்புறமா அவரோட ஆன்மீக பயணம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அன்னை வந்து அவங்களும் அவங்க ஒரு ஆன்மீகத்திலேயே அவங்களும் ஒரு மகான் மாதிரி தான். ஏன்னா அவங்க சின்ன குழந்தையிலிருந்தே ஆன்மீக தேடலையே இருந்தாங்க. சின்ன குழந்தையிலிருந்தே அவங்க ஒரு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு குரு அங்கே இருந்தார், அவர்கிட்ட போய் அவருடைய வழியில் ஆன்மீகம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அப்படி இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கனவுகளில் அப்பப்போ ஒருத்தர் வந்து ஒரு உருவம் வந்து அவங்களுக்கு சில இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும், ஆன்மீக பயிற்சிகள்லாம் கொடுக்கும். அது அவங்களுக்கு வந்து யாருன்னு தெரியாது, அவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை, அவங்களா வச்ச பேர் அது. அப்புறம் அவங்களுடைய கணவர் வந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு வர வேண்டிய தேவை இருந்தது வேறு ஏதோ விஷயமா. அப்போ அவர்கிட்ட ஒரு சிம்பிளை கொடுத்து, ஒரு சின்னம் அது கொடுத்து, இதனுடைய விளக்கத்தை வந்து யாராவது நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க இல்லையா அங்கே யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவர் இங்கே வந்தார், அங்கே பாண்டிச்சேரியில் தான் அவர் இங்கே விசாரித்தார், இங்கே யாராவது ஆன்மீகவாதிகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ ஸ்ரீ அரவிந்தர் இருக்காருன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட போய் அந்த சிம்பிளை காட்டினோடனே அவர் சொன்ன விளக்கம் வந்து அன்னை மனசில் வச்சுருந்தது அது சரியாக ஒத்துப்போச்சு. அப்புறம் அன்னை வந்து அவரை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. ஸ்ரீ அரவிந்தரை பார்த்த மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம கிருஷ்ணர்னு சொல்லிகிட்டு இருந்த அதே குரு நம்முடைய கனவுகளில் வந்து வழிகாட்டின பர்சன் அது இவரே தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க வந்து ஸ்ரீ அரவிந்தரோட இனி நம்ம பணி வந்து இங்கே ஆன்மீகம் தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி ஒரு தடவை திரும்ப ஃப்ரான்ஸ் போயிட்டு வர வேண்டி வந்தது. மற்றபடி அவங்க அப்புறம் இங்கே தான், அப்புறம் ரெண்டு பேரும் இணைந்து ஆன்மீகத்தில் வந்து மற்றவர்களை வழிநடத்தவும் அப்புறம் தன்னுடைய ஆன்மீக பயிற்சி ரெண்டுலேயும் ஈடுபட்டு முழுமையாக இங்கே இருந்தாங்க.
இப்போ அரவிந்தரை பத்தி நம்ம நினைக்கும் போது அவரோட பூர்ண யோகா, இன்டெக்ரல் யோகா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டதா சொல்றாங்க, இது எப்படி அவரோட இன்டெக்ரல் யோகாக்கு உதவித்து? ஆரம்பத்தில் ஆசிரமம்னு அன்னை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது அதுக்கு முன்னால் ஸ்ரீ அரவிந்தர் எல்லாருக்கூடையும் உட்காருவார், பேசுவார், சாப்பிடுவார், அப்புறம் ஆன்மீகத்துலேயும் வழிகாட்டுவார், அப்படி இருந்தது. அன்னையும் அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அன்னை வந்து வெளியே நடக்கிறது, அதாவது ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன், அதாவது வெளியே ஆசிரமத்தை எல்லாருக்கும் தேவையானதுகள்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, இதையெல்லாம் அன்னை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அரவிந்தருக்கு வந்து அகத்தை உள்ளே வந்து யோகம் செய்கிற வேண்டிய தேவை இருந்தது. அதுக்காக அவருக்கு வந்து அவரை ஃப்ரீ பண்ணுறதுக்காக அன்னை இதையெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அரவிந்தர் வந்து அப்பவும் தனிமைப்படுத்தி கொண்டார், அதாவது அப்போவும் 1926 முற்றிலும் தனிமை. அதுக்கு முன்னாலேயும் யாராவது சில சீடர்கள் வந்து பார்ப்பாங்க, மற்றபடி வழி நடத்துவதெல்லாம் கடிதங்கள். டெய்லி அவருக்கு ஒரு 50-60 கடிதங்கள் வந்துகிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் அவர் பதிலெழுதுவார். அன்னையும் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, வழிகாட்டுவாங்க, அப்படி இருந்தது. அப்புறம் 1926 அவர் ஸ்ரீ அரவிந்தர் முற்றிலும் தனிமையாகிட்டார். அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலை அடைஞ்சார், அதாவது 1926 ஒரு குறிப்பிட்ட, அது வந்து அவர் சொல்கிறது ஓவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது, மேல் மனம் அப்படின்னு, மனத்துக்கு மேலே ஒரு ஆன்மீக லெவல் அது. அந்த தளத்திலிருந்து அவருக்கு வந்து இன்னும் மேல தளத்துக்கு போனாதான் இந்த உலகத்தையே மனித குலத்தையே உருமாற்றக்கூடிய சக்தி இறங்கும், அது அவருக்கு புரிஞ்சுது. அதை செய்கிறதுக்கு அவருக்கு உண்மையிலேயே தனியாகவே இருக்க வேண்டி வந்தது. அதனால் அவர் 1926 அப்புறம் ரூமை விட்டு வெளியவே வரல, அது அங்கேயே இருந்து அன்னை பார்ப்பாங்க, யாராவது ஒருத்தர் அப்படி உதவி பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க, அவ்வளோதான். இப்போ தனிமைப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க, அப்ப எப்படி அவர் அவ்வளோ படைப்புகள் படைச்சிருக்காரு? அவரோட புத்தகங்கள்லாம் ரொம்ப அரியது. அதுவும் இல்லாம சாவித்ரின்னு பார்த்தோம்னா ஒரு நீண்ட நெடிய புத்தகம் அது. அது வந்து அவரோட இறுதி காலத்துக்கு சேரதான் அவர் எழுதி முடிச்சதாவே சொல்றாங்க. எப்படி அவரால் இவ்வளோ படைப்புகள் பண்ண முடிஞ்சது? படைப்புகள் வந்து ஆக்சுவலாக அது அரிய படைப்புகள் மட்டும் இல்லை, அது குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுலையும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 32 வால்யூம் ஆயிடுச்சு, முதல்ல 30 வால்யூம் போட்டோம், 32 வால்யூம் அது அவருடைய படைப்புகள் இருக்குது. இதெல்லாம் முதல்ல வந்து அவர் அதுக்கு முன்னால் எழுதினதை தவிர ஆன்மீகத்தில் வந்து அவர் முதல்ல எழுத ஆரம்பித்தது ஆர்யா அப்படின்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் வந்து இவர் சீரியல் மாதிரி வெளியிட்டு அது பாட்டுக்கு அந்த ஒவ்வொரு இதழிலையும் தன்னால் அது ஃப்ளோ ஆகும், எழுதிட்டே போவார். அதில் முக்கியமானவை வந்து தெய்வீக வாழ்வு, அதாவது த டிவைன் லைஃப், லைஃப் டிவைன், லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, இது ரெண்டும், அதாவது யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு. வெவ்வேறு யோக முறைகள் இருக்கு இல்லையா, பக்தி யோகம், கர்ம யோகம், இந்த மாதிரி வெவ்வேறு யோக முறைகளை வந்து ஒருங்கிணைத்து அவர் வந்து ஒரு இன்டெக்ரல் யோகா அந்த மாதிரி செஞ்சார். இதையெல்லாம் விளக்கிறது தான் அந்த யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு, சிந்தசிஸ் ஆஃப் யோகா. அப்புறம் அவருடைய ஃபிலாசபி, தத்துவத்தை விளக்குவது அந்த மாதிரி போகிறது த லைஃப் டிவைன், அது தெய்வீக வாழ்வு அப்படி சொல்கிறது. அப்புறம் அதில் இதையெல்லாம் விட மேலிருந்து மேல் தளங்களிலிருந்து தன்னால் கவிதையாக பொழிஞ்சது தான் சாவித்ரி. அது தன்னால் அது பொழிய பொழிய அவர் எழுதிட்டே போவார். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் மங்களானப்போ அவருடைய சீடர் ஒருவர் வந்து இவர் பாட்டு சொல்லிகிட்டே போக அவர் எழுதிட்டே போவார். அது மிகப்பெரிய காவியம் சாவித்ரிங்கிறது, 24,000 லைனுக்கு சுமாராக இருக்கும். அது போல் மிகப்பெரிய காவியம் யாப்பு முறையில் ஏற்றப்பட்டது ஆங்கிலத்தில் கிடையாதுன்னே சொல்லலாம், அப்படிப்பட்ட காவியமானது. மகான் ஸ்ரீ அரவிந்தர் 1950 டிசம்பர் 5 இயற்கை தினம், டிசம்பர் 9 வரைக்கும் அவரோட உடல்லேருந்து ஒரு ஒளி வந்துட்டே இருந்ததா நிறைய பேர் சொல்றாங்க, பார்த்தவங்க நிறைய பேர் அதை பத்தி சொல்றாங்க. இன்னும் பல அரிய தகவல்களோடு மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். இதுவரைக்கும் ரொம்ப பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விக்கு நிறைய பல அரிய தகவல்கள், இதுவரைக்கும் யாருமே சொல்லாத தகவல்கள்லாம் கொடுத்தீங்க டாக்டர், மிக்க நன்றி. தேங்க்யூ.